இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க ப்ரைம் டைம் சீரியல்ஸில் வந்துட்டு என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குற அளவுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து வந்து நடிச்சிட்ருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு வெளியில் போய்கிட்டே இருக்காங்க சீரியலில். ஃபஸ்ட்டு வந்து பாரதி கண்ணம்மாவில் பாரதி, அப்புறம் முதல்ல கண்ணம்மாவை நடித்த ரோஷினி, அப்புறம் அகிலன், அப்புறம் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒன்று ஒன்றா போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ராஜாராணியில் வந்துட்டு ஆலியா மானசா மாறினாங்க. அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனாவும் மாறியாச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு ரூமர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா, ராஜாராணி சீரியலில் வந்துட்டு நம்ம சரவணனாக நடிக்கிற சித்து சித்தார்த் வந்துட்டு இந்த சீரியலை விட்டு விலகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொருளி வந்து வந்திருக்கு. ஆனால் அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுக்கு, அந்த சீரியலை நடிக்கிறவரே வந்துட்டு இல்லை, அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதை தொடர்ந்து இன்னொரு பொருளி என்னன்னாக்கா, பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்துட்டு காவ்யா, அதாவது முல்லையா நடிச்சிட்டு இருக்க காவ்யா வந்துட்டு ரெண்டாவது தடவையாக முல்லையை மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொருளி வந்துட்டுருக்கு. இது முக்கியமாக ஏன் வந்துச்சு அப்படின்னாக்கா, அவங்க வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து மிஸ் யூ அப்படின்னு சொல்லி அவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தில் உள்ளவங்கள வந்துட்டு ஃபோட்டோவாக போட்டிருந்ததுனால, அப்போ இனிமேல் காவ்யா வந்துட்டு முல்லையாக நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் இங்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம விஜய் டிவியில் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் வரனால டிஆர்பியும் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதனால அவங்கலாம் வந்துட்டு வெளியில் போகிறாங்க? ஏன் வந்து டிஆர்பி ஏறவே மாட்டேங்குதுன்னு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.